ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் நெகிழ்ச்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கலந்து கொள்கிறோம். எப்படியோ மாதத்தில் ஒரு நாலஞ்சு, இப்போ இடையில உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் நடந்ததால் ஒரு மூணு மாதமாக இல்லை, இந்த ரெண்டு வாரமாக மறுபடியும் வாரத்துக்கு ரெண்டு. அதில் நிறைய படங்கள் ட்ரெய்லரில் டமால் டுமில் டக்கு புக்கு வெட்டு குத்து, ஒவ்வொருத்தங்கையில் ஒரு 50 அரிவாள், அதே பார்த்து ஒரு மாதிரி நைட்டில் தூக்கம் கெட்டு போச்சு. அரிவாள் வெட்டி நம்மளை வெட்டுற மாதிரி வர்றான். 100 துப்பாக்கி ஒருத்தனும் சுடும், அந்த குண்டு அவன் மேலே படாது. ஆனால் ஒருத்தன் 100 பேரை சுடுவான், அதே நிமிஷத்தில் போட்டு போட்டுன்னு போயிடுவாங்க. இந்த சத்தங்கள்லாம் கேட்டு சகிக்க முடியாத நிலை இருக்கிற போது இந்த லில்லி வந்து எங்களை மகிழ்ச்சிருக்கா. ஒரு ஒரு மென்மையான இதமான மயில் இறகால் இதயத்தை வருடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு குழந்தை படம், மிகச்சிறந்த படம். ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் நடித்த குழந்தைகள்லாம் எங்கள் பாபு ரெட்டியா, ப்ரொடியூசர் பாபு ரெட்டி, அந்த தம்பி சதீஷ் எங்கள் வீட்டு மருமகன், அழகப்பனுடைய மருமகன். அந்த குழந்தைகளை வச்சு அற்புதமாக வேலை வாங்கியிருக்காங்க. ஒரு சின்ன கதை சொல்லுது. இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பாவுடைய அரவணைப்பு, அந்த குழந்தையை சாதம் விட்டு ஒரு பாட்டில் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா அதை கேட்கும். செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா குழந்தையை கெடுக்கிறேன்னு அர்த்தம். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஆட்களையும் செல்போன் கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறது. இன்னொன்று குடி, குடியும் அப்படித்தான். ஒரு செல்லம் கொடுத்து குழந்தையை வளர்த்த அப்பன் செல்போன் வாங்கி கொடுத்து குழந்தையை கெடுத்தான். இன்றைக்கு குழந்தைகள் நல்ல விஷயம் இருக்கு, ஆனால் நம்ம குழந்தைகள்லாம் நல்ல விஷயம் பார்க்குறாங்களா? வீட்டுக்குள்ள தேடி வருது சார் கெட்டது. அதுவும் விளம்பரத்தில் என்ன அநியாயம் வருது, ஜட்டி விளம்பரம்னு போட்டு உடம்பில் ஒன்றுமே இல்லாமல் வருது சார் வீட்டுக்குள்ள. குழந்தைகள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு அசிங்கங்கள்லாம் செல்ஃபோனில் வருது சார். குழந்தைய பொத்தி 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 வளர்க்குறோம். கெட்டது காதில் விழக்கூடாதுன்னு ரகசியம் பேசுகிறோம் புருஷன் மனைவி. ஆனால் திடீர்னு பார்த்தா 4 பேருக்கு ஃபோன், அப்பா அம்மாவுக்கு ஒவ்வொரு ஃபோனு, ஒரு பையன் பொண்ணுக்கு, அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபோனு. அப்பாவுக்கு ஃபோன் வரும்போது அவன் தள்ளி போகிறான் அம்மா விட்டு, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த அம்மா தள்ளி போகுது அப்பா விட்டு, பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது மாடி மேலே ஓடுது, பிள்ளை பாத்ரூம் பக்கம் ஓடுறான். என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் வந்தால் நாட் ரீச்சபிள், அதான் மனைவி தொடர்பு இல்லைக்கு. புருஷன் வீட்டில் இருந்துட்டு மனைவி சமையல் ரூமு, கொஞ்சம் பெரிய வீடு, அந்த ரூம்லேருந்து பொண்டாட்டியை கூப்பிட ஃபோன் பண்ணுறான். ஃபோன் போட்டால் தொடர்பு எல்லைக்கு அருகம் தொலைவில் இருக்கிற அப்பால் இருக்கிறார். தொடர்பு மனைவி சமையல் ரூமில் இருக்கு, இவன் பெட்ரூமில் இருக்கான். ஒரு 100 மீட்டர்னு வச்சேன், பெரிய வீடு. அப்போது ஃபோனில் என்ன வருது, தொடர்பு எல்லைக்கு பின்னால் இருக்கிறார். அடுத்து கொஞ்ச நேரம் பொறுத்து பண்ணுறான், அடுத்தவரோடு தொடர்பில் இருக்கிறாராம். இவனுக்கு என்னடா, நம்ம தொடர்பு பண்ணுறோம், பொண்டாட்டி நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறான், அடுத்தவங்களோட தொடர்பில் இருக்கு. இது சும்மா தமாஷுக்கு சொன்னால் கூட பல குடும்பங்களை கெடுக்கிறது. எப்படி குடி கெடுக்குதோ, எங்கள் பேரரசு சொன்னார், பிராந்தி பாட்டிலுக்கு 10 ரூபாயை தந்து பீர் பாட்டில் 10 ரூபா விட்டு கூட பரவாயில்ல, ஏன்னா குடல் கெட்டு போகிறதுனா அது எத்தனை ஏற்றி வாங்கினாலும் கெட்டு போகிறது குடல், அப்புறம் உடல், அப்புறம் குடும்பம், அப்புறம் பொண்டாட்டி தாலி. குடியுடைய கடைசி கட்டம் என்ன, நீ 1000 தாலி தங்கம் கொடுத்தா கூட கவர்மெண்ட்டு தாலிக்கு தங்கம்னு கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன, நம்ம குடியை கொடுத்து அந்த தாலி அறுக்க வைக்கிறது தான். அது எந்த கவர்மெண்ட்டில், ஆல் இண்டியா பூரா அது இருக்குது. ஆக எந்த கவர்மெண்ட்டுன்னு நான் சொல்லலை. ஆக குடியும் கெடுதல். 10 ரூபா எத்தனாலும் 20 ரூபா எத்தாலும் சரி, முதல்ல குடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாடு உருப்படும். அப்புறம் என்ன மானியம் கொடுத்தும் சரி,
என்ன கொடுத்தும் ப்ரோஜன் இல்லை. என்ன குழந்தைகளுக்கு நம்ம பணம் கொடுக்குறாங்களாம் கவர்மெண்ட், ரைட். அப்போ நான் குடிக்க வச்சுட்டு வேலைக்கு போகிறான் சார், கூலிக்கு தொழிலாளி கொத்தனார்னு வச்சுங்க. நாள் பூரா உழைச்சா ஒரு 800 ரூபா கூலி வாங்குகிறான். வாங்கிட்டு வந்த அந்த 800 ரூபாயை வீட்டில் கொடுத்தா மனைவி வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் சேர்த்து வை பானை ஏதோ ஒன்றுத்தில் போட்டு சேர்த்து வைக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குது, 800 ரூபா வாங்குகிற 300 ரூபாய்க்கு பிராந்திகளில் குடிக்கிறான். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி அடிக்கிறான், குழந்தைகளை அடிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுறதில்ல. இப்போ நான் கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், இல்லை புத்தகம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், செருப்பு கொடுக்குறோம், நீ ஏன் கொடுக்குற? அவங்க அப்பா வேலை செய்கிறான அந்த பணத்தை பிராந்தி கடைக்கு போகாமல் அதை மூடனா அவன் கொண்டா அந்த வீட்டுக்கு கொடுக்குறான். அது அப்பனுடைய கடமை இல்லையா? அதே எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும்? எல்லாத்தையும் கேட்குறேன் நான் பொதுவாக, இது பொது பிரச்சனை இந்தியாவில் வைக்கிறேன். இந்த மானியங்கள்லாம் தேவையில்லை. உழைக்கிற அப்பனை அந்த காசை கொண்டு வந்து வீட்டிலே கொடுக்க சொல். இதை மடமாற்றம் செய்யாத குடிகாரனுக்கோ எதுக்கோ. அப்புறம் இன்னொன்று கூட வருத்தப்பட்டார், பாப்கார்ன் விலை அதிகமாக ஏறி போச்சு அப்படின்னார். அதிகம்தான். அதை விட 100 ரூபா 150 ரூபா விற்க வேண்டிய டிக்கெட்டு 300 ரூபா 400 ரூபா விற்கிது, அதையும் சேர்த்து கண்டிக்கலாமே, அதுவும் தவறு தான். ஆக இது எல்லாத்தையும் பத்திரிகை நண்பர்கள் கண்டிக்கிறாங்க, சில நேரத்தில் கண்டிக்க தான் செய்கிறாங்க, கேட்குறவங்க யார்? ஆகவே இந்த அருமையான லில்லி படம்லாம் ஒரு செல்ல பேர், செல்ல பேர், அம்மா லில்லி, அம்மா வள்ளி, அம்மா அல்லி, வில்லியா? இல்லை இல்லை, வில்லி வராது, நான் வில்லின்னு சொல்ல அல்லி சொன்னேன். இந்த வில்லத்தண்ணெல்லாம் வேணாம், அதெல்லாம் செல்ல பேருங்க. ஆனால் செல்ல பேரெல்லாம் நாய்க்கு வச்சிட்றோம். குழந்தைகளுக்கு ரமேஷ், ருபேஷ், டுமேஷ், டமேஷ், இஷு, புஷு, டஸ்ஸு இதே வைக்கிறாங்க. அதனால் அழகிய தமிழ் பெயர்களை வையுங்கன்னு இந்த லில்லி பாட்டம் ஒரு உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம். இந்த குழந்தை அழகாக நடிச்சிருக்கு. அதாவது ஒரு குழந்தை படிக்கிற குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இல்லை ஹாஸ்பிட்டலில் இந்த பாப்பா அந்த குழந்தைக்கு உதவி செய்கிற ஒரு தாயாக இருந்து உதவி செய்கிற மாதிரி, பிறகு அம்மா இல்லை போது அந்த தந்தை இந்த குழந்தை எப்படி பராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் ஒரு குழந்தை படம் அற்புதமான விஷயத்தை சொல்லிக்கிறது. ஆடம்பரம் இல்லாமல், அலப்பரிப்பு இல்லாமல், ஒரு ஆனந்தமாக மைல்டாக, அது பாட்டும் ஒரு 3 பாட்டும் பிரமாதமாக இருந்தது, நல்லா இருந்தது, மெலோடியாக இருந்தது. ஆக எங்களுக்கு மகிழ்ச்சி. எல்லா படமும் வாழ்த்துறோம், நல்லா ஓடணும். அது எப்படி எடுக்கிறாங்களோ, நம்மளை எப்போ கூப்பிட்றாங்க, படத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ட்ரெய்லர் கட் பண்ணி அதை ஒரு விளம்பரம் பண்ணணும், நம்ம ப்ரெஸ் மீடியா சகோதரர்கள்லாம் அழைச்சி நீங்களும் கொஞ்சம் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆரம்பத்தில் படம் எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் யோசனை கேட்க மாட்டேறாங்க. படை எடுக்கிறது ஈஸி, படை எடுத்துடலாம், எதையோ விற்கிறோம் வைக்கிறோம், கடை வாங்குகிறோம், ஏதோ பண்ணிடுறோம். ஆனால் ரிலீஸ் செய்வது மிக மிக கடினம். கியூபுன்னு ஒன்று இருக்குது சார், அந்த கியூபுக்கு கடைசியில் பணம் கட்ட முடியாது சார். கியூப் அவன் முதலீடே இல்லாமல் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். ப்ரொடியூசரை பணம்லாம் கடைசியாக போகிறது அந்த இடம். ஆரம்பத்தில் எங்கெங்கேயோ போகுதுன்னு வச்சுங்க, அதை பேச ஆரம்பித்தா அந்த மேல் தப்பு வரும். யார் யாருக்கு போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். போகட்டும். பொண்ணு இன்னொன்று, நம்முடைய பேரரசு இன்றைக்கு விஜயை வாழ்த்தினார், நடிகர் விஜய். நானும் வாழ்த்துகிறேன். நான் ஒரு வருஷமாகவே என்னை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, விஜயர் வருவாரா வரமாட்டாரான்னு. முதல்லாம் வருவார், ஆனால் வரமாட்டாருன்னு சொன்னேன். இடையில் இந்த வாரிசு படத்துக்கு முன்னால் ஒரு அவங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டு ஒரு மீட்டிங் நடத்தினார். அப்போது ஒரு பேட்டி கூப்பிட்டாங்க, விஜய் வருவாரான்னு. இந்த மீட்டிங் வந்து வாரிசு படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. துணிவுன்னு ஒரு படம் வருது, வாரிசு படமும் கலெக்ஷன் குறையக்கூடாது, அதுக்காக அந்த செயலாளர் கூப்பிட்டாருன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற கூட்டம், அரசுக்கு வரப்போகிறார் 100%.
அதனால்தான் இவ்வளவு செலவு பண்ணி நல்ல காரியம் பண்ணியிருக்கார். செலவு இதில் முக்கியம் இல்லை, எத்தனை கோடி செலவாச்சுன்னு முக்கியம் இல்லை, கோடி கோடியே கொண்டு போய் குப்பையில் கொட்டுறதை விட இந்த படிக்கிற குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு தொகுதியில் மூணு குழந்தையை தேர்ந்தெடுத்து 235 தொகுதியிலும் பேரண்ட்ஸோடு வர வச்சு அந்த பெற்றோரை மரியாதையாக குழந்தையோட வச்சு அற்புதமான நிகழ்ச்சி நடத்திருக்கார். நான் கட்சி கட்சியெல்லாம் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நல்லவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பினா அவங்க அவங்க இஷ்டம். அதை வளர விட வேண்டுமா இல்லை முடிக்க வேண்டுமா என்பது மக்கள். அதை எப்போ தீர்மானிப்பா? நீ என்ன பண்ணுற, இந்த மக்களுக்கு எப்படி பழகிற, மக்களுக்கு என்ன நன்மை பண்ணுற, மக்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குற, எவ்வளோ கீழே இறங்கி போய் மக்கள் குடிசைக்கு போகிற. சார், ஒரு எம்ஜிஆர்ன்றவர் என்னமோ நினச்சிட்டாங்க, அவர் எப்படி தெய்வமானார்? ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் முடிக்கிறேன். ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் ஒரு கல்யாண பத்திரிகையை பிஏ கொண்டு போய் கொடுக்குறார். அந்த கல்யாண பத்திரிகை மஞ்சள் அடித்த பத்திரிகை, மஞ்சப்பா பார்த்தா நாளை காலையில் 8 to 9 என்ன இந்த பத்திரிகை இப்போ காட்டுறீங்க என்னார். ஐயா, இப்போ தான் காலில் கொண்டாந்து யாரோ கொடுத்துட்டு போனாங்க. பார்த்தா ஒரு சேரின்னு சொல்லுவாங்கள்ல குடிசை பகுதி, அந்த குடிசை பகுதியில் வாழ்கிற ஒரு ஏழை எம்ஜிஆர் வெறியன், அவன் பத்திரிகையை கொடுத்துட்டு அவர் வரமாட்டார், சும்மா அந்த பத்திரிகையை தொடட்டும் அவர் பார்க்கட்டும்னு கொடுத்துட்டு போயிட்டான் சார். இவருக்கு முன்னாள் கிடைக்குது, மறுநாள் காலைல அங்கே வந்து கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பொழுது எம்ஜிஆருடைய கார் அந்த சேரி பகுதிக்கு போகுது. அந்த காரை பார்த்த உடனே எல்லாருக்கும் போலீஸ் வந்த உடனே ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ வர்றாரு. அது காராக நினைக்கவில்லை, இறைவன் வருகிற தேராக நினைத்தார்கள். அந்த குடிசைக்குள்ளே கார் போனது உடனே எம்ஜிஆர் இறங்கி அந்த பிள்ளைகள்லாம் வாழ்த்தி, எப்போ போனாலும் ஒரு 25,000 or 50,000 அந்த அம்மா ஜானகி அம்மா போனால் அவங்க அந்த முன்னாடியில் மறைச்சி கொண்டு போவாங்க. ஏன்னா ஐசரி வேலனுடைய மகள் மகா கல்யாணத்தில் நான் பார்த்தேன், மகாலட்சுமி கல்யாணத்தில், மகாலட்சுமி கல்யாணம் கமலக்கண்ணன் அந்த கல்யாணத்தில் தான் ரெண்டு பேரும் வந்தாங்க, எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும். அதில் முந்தாடில் அப்படி சுருட்டி வச்சுட்டு டப்புன்னு புஷ்பா ஐசரியோட ஒய்ஃபு அப்படி தோல் போட்டு தனியாகிட்டும் போய் இந்த கட்டு கொடுத்தாங்க சார். அப்புறம் நான் தங்கச்சியை கேட்டேன், என்னம்மா 50,000 கொடுத்தோம் அப்போது, ஒரு 30 வருஷம் முன்னால். அதனால் எம்ஜிஆர் எங்கே போனாலும் பணம் கொடுப்பார். அப்படி அந்த குடிசைக்கு போனதால் தான் குடிசையில் வாழுகிற ஏழைகளின் இதய தெய்வமானார். நீ குடிசையை நிமிந்து பார்க்கவே அச்சப்பட்ட கூச்சப்பட்டன்னா அந்த தூக்கி போட்டுருவாங்க ஏழை ஜனங்கள். அதனால் எம்ஜிஆரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், வரட்டும். நம்ம தம்பி தான் விஜய், நம்ம பிள்ளை தான், நம்ம தமிழன் தான், நம்ம இந்தியன் தான், வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. வந்த பின் நிலைப்ப வேண்டும். எப்படி நிலைக்கிறது? ஒவ்வொரு மாவட்டம் போகணும், கிராமங்களுக்கு போகணும், ஏழைகளை பார்க்கணும், கல்யாணங்களில் கலந்துக்கணும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்படிலாம் பண்ணி வந்தார்னா வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இறங்குறார், இன்னைக்கு அறிகுறி தெரியுது, நல்ல விஷயமா தொட்டிருக்கார், குழந்தைகளை தொட்டிருக்கார். என்னென்ன அந்த பிளஸ் டூ பிள்ளைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 10th plus 2 16 வயசு சார், பிளஸ் டூனா 18 வயசு சார். இந்த 16 வயசுக்காரனுக்கு 2 வருஷத்தில் ஓட்டு வரப்போகுது. 18 வயசு பிளஸ் டூ இப்போ ஓட்டு வந்துடுது அடுத்த வருஷம். ஆனால் கரெக்டாக அதில் ஒரு குறிக்கோள் வச்சு உங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அந்த பேரண்ட்டை கூப்பிட்டதால் இது அந்த தொகுதியில் எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? விஜய் மூலமாக பரிசு பெற்ற குழந்தை, ஒரு குழந்தைக்கு நம் குழந்தைக்கு வைர நெக்லஸ் கொடுத்துருக்கார். அந்த பணம் எல்லாம் வீணாகாது. விளை நிலத்தில் நஞ்சை நிலத்தில் கொட்டிய நெல் அது மிக பயிராக வளரும், அது உயிரை காப்பாற்றும். ஆனால் இந்த வழி தான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வீட்டு புள்ள, நான் சில நேரத்தில் சில குறிய சுட்டி காட்டிருப்பேன் குற்றத்தை, இப்போ நான் நல்லதை சொல்கிறேன். நம்ம போய் கிட்ட போய் நிற்க போகிறதில்ல, ஒட்டிக்க போகிறதில்ல, ஏதோ டேட்டு கேட்க போகிறதில்ல, காசு கேட்க போகிறதில்ல. ஆனால் நம் தமிழன் வர வேண்டும். எதிர்காலத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, யாரோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுங்க,
அது அப்புறம் அலைன்ஸ் யார் என்னன்றது அவங்க இஷ்டம். மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நல்ல முறையில் மக்களோடு இணைந்திடுங்கள், உங்களே கைதூக்கி விடுவார்கள் என்ற வாழ்த்தினையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நல்ல காரியங்கள் தொடர வேண்டும் விஜய் என்று வாழ்த்துகிறேன். இந்த இல்லில்லி நல்ல அற்புதமான ஒரு குழந்தை படத்தை எடுத்திருக்கிறீர்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். என்னுடைய அருமை சகோதரர் அழகப்பனின் குடும்பம் இதில் இணைந்திருக்கிறது. அவர் ரங்கோலி என்ற படத்தை அடுத்து எடுக்கிறார் மருமகன். ஆகவே என் அல்லாத எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். வாருங்கள் தமிழகத்துக்கு, வாருங்கள் படங்களை எடுங்கள், தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள், டெக்னீஷியனை உருவாக்குங்கள். நன்றி, வணக்கம்.